வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா, சென்னை வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல இருக்க அன்னை தெரசா வளாகம் பில்டிங்ல நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் பேரு டிங் டாங் டிக் டிக் தை தை அப்படின்ற ஒரு தலைப்புல இங்க ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்கங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வச்சு இங்கே மாபெரும் கண்காட்சி நடக்குதுங்க. இது முழுக்க முழுக்க மகளிர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் ஸ்நாக்ஸு கைவினை பொருட்கள் தாங்க இது இங்கே இருக்குதுங்க. இதை யார் நடத்துகிறாங்கன்னா, தமிழக அரசு சார்பில் தான் இந்த கண்காட்சி நடக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களால் தயாரிக்கப்பட்ட அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க. இது பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லைங்க, அதாவது சென்னை பெண்களால் மட்டும் இல்லைங்க, எல்லா மாவட்டத்தில் இருந்தும் பெண்கள் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்கங்க. அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன ஸ்பெஷலோ அந்த ப்ராடக்டை தான் இங்கே வச்சுருக்காங்கங்க. அதாவது ஈரோடு, தர்மபுரி, கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து வந்து இவங்க இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்கதெல்லாம் தேன் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க சென்னையிலேருந்து கேண்டில் எல்லாமே பாருங்கள், கேண்டிலு, சோப்பு, சாக்லேட்டு, தேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இவங்க வச்சுருக்காங்கங்க. இங்கே வந்து 30க்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்குங்க. இங்கே பாருங்கள், விழுப்புரத்துலேருந்து வந்து இவங்க ஸ்டால் போட்டிருக்காங்கங்க. இது வந்து மருந்து பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது சிவகங்கை மாவட்டத்திலேருந்து தான் வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா மூலிகை வேர்களால் செய்யப்பட்ட மாலை, பூஜை பொருட்கள், மணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளையார் வச்சுருக்காங்க, ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை, அப்புறம் வெட்டி வேறு, வெட்டி வேரில் செய்கிற எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், உடம்பு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு இது பாருங்கள், இது வந்து ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை இதெல்லாம் வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இது அந்த ஊரோட ஸ்பெஷல். அடுத்து இது வந்து காஞ்சிபுரத்தில் துண்டு, டவலு, அப்புறம் சாரீ, கைத்தறி புடவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஜனவரி 7, 2004 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. இது நீலகிரிலேருந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து விதவிதமான, அதாவது சுத்தம் செய்கிற ஒரு ஐட்டம்ஸ் தான், ப்ராடக்ட்ஸு, டிடர்ஜென்ட்டு இந்த மாதிரிலாம் ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கே சென்னையிலேருந்து நிறைய இயர்ரிங்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. மணியெல்லாம், டிஸ்கோ மணியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க. சத்து மாவு பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருலாம் அந்தந்த ஸ்பெஷல் வச்சுருக்காங்க. நாமக்கல் இதுவும் வந்து நாட்டு சக்கரை, சாரீ, மோஸ்ட்லி டெக்டைல்ஸ் இங்கே வந்து அதிகப்படியாக இருக்குது. இதெல்லாம் துண்டுங்க, 50 ரூபாய்க்கெலாம் இருக்குது. இது மதுரையிலேருந்து வச்சுருக்காங்க. இது வந்து பைகள் எல்லாமே இருக்குதுங்க, ரொம்பவே நிறைய பைகள்லாம் இருக்குது பாருங்கள், கலர் கலராக. நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம இந்த இடத்துல வந்து வாங்கிக்கணுங்க. ஏன்னா எல்லோரும் அந்தந்த ஊர்லேருந்து இதுக்காகவே சென்னைக்கு வந்திருக்காங்க. நான் வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டேன், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் உண்மையிலேயே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 நாள் இந்த கண்காட்சி நடந்திருக்கு. ஜனவரி 7 தாங்க இந்த கண்காட்சி முடிய போகுது. ஸோ எல்லாருமே போய் இது கலந்துக்கங்க. இது வந்து என்ட்ரி டிக்கெட்டு ஃப்ரீ தாங்க, பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். இது வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. இது டெக்டைல்ஸ் தான் ஃபுல்லாகவே. இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், டிங் டாங் டிக் டிக் தை தை. இதுக்கு என்ன மீனிங்னா, டிங் டாங் அப்படின்றதுனா அதாவது பெல் சத்தத்தை குறிக்குது, அதாவது கிறிஸ்மஸை குறிக்குதுங்க. டிக் டிக் அப்படின்னா நேரத்தை குறிக்குது, அதாவது நியூ இயர் செலிப்ரேஷனை குறிக்குது. தை தை அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷனை குறிக்குதுங்க. இதுக்காக தான் டிங் டிங் டாங் டிக் டிக் தை தை அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் எல்லா ஸ்டாலையுமே சுற்றி பார்த்தேன். இது எல்லாமே அரசு சார்பில் நடக்குது அப்படிங்கிறதால விலை மலிவாகவும் இருக்குது, தரமான பொருட்கள் இருக்குங்க. முக்கியமாக சொல்ல போனால் தரமான பொருட்கள் இருக்குது. ஏன்னா இது தமிழக அரசால் நடத்தப்படுற, முழுக்க முழுக்க தமிழக அரசால் நடத்தப்படுற ஒரு கண்காட்சிங்க. ஸோ இங்கே வந்து அதாவது சுத்தமான பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. இங்கே விலை மலிவாக இருக்குது, முக்கியமாக சொல்லணும்னா விலை மலிவாக இருக்குது. இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், எல்லாமே உள்ளன் நூலில் போட்டிருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். இது பாருங்கள், பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். உள்ளன், அப்புறம் ஒயரு இதிலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளனில் என்ன சூப்பர் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் கையில் பண்ணுறதுன்றது
ஒரு கஷ்டமான ஒரு வேலைங்க, ஈஸின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அந்த கோஷா ஊசிலாம் வச்சு போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த பாருங்கள், இந்த கூடை கூட எவ்வளோ அழகாக மணிலாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய நேரத்தெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அழகழகான இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே இருக்காங்கங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், சணல் கயிறில் போட்டு பாட்டிலை சுற்றி. ஆக்சுவலி நான் வந்து சின்ன வயசில் ஒன்று பண்ண, சின்ன வயசில் இல்லை, ஒரு 5 இயர்ஸு பேக் நான் இதெல்லாம் பண்ணேன். சணல் கயிறை சுற்றி அதெல்லாம் பண்ணி அப்புறமா கொஞ்ச நாளில் போர் அடித்து போய் தூக்கி போட்டாச்சு. இங்கே வந்து 30 ஸ்டாலுக்கு மேலே இருக்குங்க. இது தமிழக அரசு சார்பில் நடக்குதுங்க. அதாவது தமிழகத்தோட பாரம்பரியமான கலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பறை இது வந்து நடந்துகிட்டே இருக்குங்க வெளியில். அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. மோதிரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்கங்க. வெளியில் பறையாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு தமிழக அரசு சார்பில் அப்படின்றதால. அந்த பறையாட்டம் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நடனம் ஆடிட்டுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனை முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இதெல்லாம் பூ மாலைகள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. மூங்கில் கூடைகள் அந்த மாதிரி இதெல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அந்த இந்த ஊர்லேருந்து வந்து இந்த எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்காங்கங்க. இது பாருங்கள் மண்பாண்டம், இந்த கப்பு பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இது 2 50 ரூபா தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கிளாஸ் வந்து இது வர்த்துங்க. 2 கிளாஸ் 50ன்றது ரொம்பவே வர்த்து. பானெல்லாம் கூட இருக்குதுங்க. ஆக்சுவலி நான் வந்தது லேட்டு, ஜனவரி 7th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ எல்லாருமே வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த பெண்கள் எல்லாருமே நம்மளை நம்பி, இந்த சென்னையை நம்பி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. அதனால் கடைசி நாள் இன்றைக்கி நான் போடுற நாள் தான் கடைசி நாள். ஸோ எல்லாருமே போய் பாருங்கள். ஜனவரி 7th 2004 இது ஃபுல்லாக மாலைகள். வீட்டு தோரணெல்லாம் அழகாக கட்டி நம்ம வீட்டுக்கு போடலாம். ஸோ அந்த மாதிரி மாலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே கைகளால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த எக்ஸிபிஷன். ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே மோஸ்ட்லி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டெக்டைல்ஸ் இருக்குது, மூலிகை மருந்து இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்டைல்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா தலையணவரை, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி ஐட்டம், விதவிதமான துணிப்பை இருக்குது. அப்புறம் தானியம், சிறுதானியம் இருக்குது, சத்து மாவு, செக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கலைநேயம் மிக்க இந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குது, மர கைவினை பொருட்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குங்க. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேங்க. நேரில் வந்து பாருங்கள், இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். தஞ்சாவூருங்க, தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா விதமான தலையாட்டி பொம்மைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது 12 நாளாக நடந்ததுங்க இந்த எக்ஸிபிஷன். ஜனவரி 7th தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாவை பொம்மை சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் காஞ்சிபுரம் அகல் விளக்கு, தஞ்சாவூர் அகல் விளக்கு. இதுக்கப்புறம் இங்கே குத்து விளக்கெல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கட்டையால் செஞ்சப்பட்ட பொருட்கள். இதுவும் வண்டி, மாட்டு வண்டி, இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டு, பென் ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்கங்க. இப்படி தாங்க இருக்கும் ஸ்டாலு. பெரிய, ஐ மீன் 30க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே வெளியில் வந்து பறையாட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் பாருங்கள். ஓகேங்க, இந்த டிங் டாங் டிக் டிக் தை தை இந்த எக்ஸிபிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.